மாஸ்டர் விஜய் விஜய் சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் தம்பி சொல்கிறேன் சாப்பிட்டேன் உண்மையாக சொல்கிறேங்க வேறு லெவலில் இருக்குது அதை ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டேன் வெறும் சென்ட்ரு முள் தான் வெறும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீனும் எல்லாருமே ஃபிஷர்மேன்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே பட் நாங்களே அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு காலகட்டத்தில் சாப்பிடல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கும் போது தான் அதோட விஷயமே தெரிஞ்சுது எங்களுக்கே அப்போ தான் தெரிஞ்சுது டன் கணக்கில் வரும் ஒரு போட்லேயுமே வந்து டன் கணக்கு ஒரு டன் ரெண்டு டன் அந்த மாதிரி வரும் அஞ்சலி மசாலா இருந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேர் வேறு லெவலில் சாப்பிடுவோம் அது இறங்கினே இருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு கிலோ மீனோ ரெண்டு கிலோ மீனோ அந்த மசாலாக்கும் அதுக்கும் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக ஆயில் போட்டு சாப்பிட மாட்டேன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் டேனிஷ் காசிமேட்டு மீனவன் கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஏதாவது ஒரு படத்தை நான் காய் சொல்கிறேங்க காய் சொல்கிறேன் ஹாய் ஹாய் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும் ஏன் ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வர போகிறார் நம்ம ஷாப்புக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு போன போல் யாருன்னு சொல்லணும் அப்படின்னா பிரபுன்னு சொல்கிறத ஃபுட்டி பிரபுனா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஸோ நம்ம ஃபுட்டி பிரபு தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் அவர் வந்து ரொம்ப நாளாகவே நானே ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் மச்சான் சாப்பிட்டு பாடுறா இந்த மீன் சூப்பராக இருக்கும் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு ஸோ சாப்பிட்டு பாடுறா செம்மையாக இருக்கும் நானே ரொம்ப நாள் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் ரெஃபர் பண்ணதுக்காகவே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னான் ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கலாம் ஃபிஷ்ஷோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் வித் ப்ரைஸோட பார்க்கலாம் ஸோ ஸ்டே டியூன் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் செருப்பு மீனின்ற அதான் நம்ம லெதர் ஜாக்கெட்டுன்றது எனக்கு தெரியாது அதை நாங்கள் செருப்புன்னு தான் சொல்லுவோம் இப்போ இல்லை நான் ஒரு 10 வருஷமாக அந்த மீனை பார்த்துட்டு தாங்கிறேன் அந்த மீனை நாங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஏன்னா அது அந்தளவுக்கு நம்ம செருப்புன்றதுனால அதை நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம அதோட நல்ல மீன்லாம் சாப்பிட்டுருக்கோம் அதனால் இதை நம்ம சாப்பிட மாட்டோம் டேனிஷ் தான் போனால் அதை அந்த யூடியூப்பில் பார்த்து லெதர் ஜாக்கெட்னு ஒரு நாள் கொடுத்து நம்மகிட்டே வியாபாரம் பண்ணுற மீன் தான் அது ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு போனான்னு ட்ரை பண்ண மாட்டோம் சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் தம்பி சொல்கிறேன் சாப்பிட்டேன் உண்மையாக சொல்கிறேங்க வேறு லெவலில் இருக்குது அதை ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டேன் வெறும் சென்ட்ரு முள் தான் வெறும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீனும் அந்தளவுக்கு இந்த நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது வவ்வால் மீன் டேஸ்ட்டு வருது மீன் ரேட்டும் கம்மியாக இருக்குது மீனும் நல்லா இருக்குது அந்த மீன் சாப்பிடுங்க உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அதுவும் அந்த அஞ்சலி மசாலாவில் சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா எல்லாருமே ஃபிஷர்மேன்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே பட் நாங்களே அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு காலகட்டத்தில் சாப்பிடல அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கும் போது தான் அதோட விஷயமே தெரிஞ்சுது எங்களுக்கே அப்போ தான் தெரிஞ்சுது ஏன்னா அந்த மீன் வந்து எக்ஸ்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் தான் டன் கணக்கில் வரும் ஒரு போட்லேயுமே வந்து டன் கணக்கு ஒரு டன் ரெண்டு டன் அந்த மாதிரி வரும் பட் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் ஷெட்டில் எடுத்துமே போட்டுருவோம் கிலோக்கு 5 ரூபா 10 ரூபா வச்சு நாங்கள் ஷெட்டில் போட்டுருவோம் அந்த மார்ஜின் ஓகே தான் எங்களுக்கு சரிங்களா பட் அப்படி இப்போலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி நான் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம அண்ணன் எல்லாருமே சரி டேஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே அந்த மீன் எங்கிட்ட கேட்குறாங்க எங்கள் வீட்டாண்டவங்களும் அந்த மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்போ அவங்களே கேட்குறாங்க செருப்பு மீன் இருந்தால் கூட இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் அந்த நம்ம ஃபிஷ்ஷை வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷை வந்து நான் ப்ரொமோட் பண்ணும்போது எங்கிட்ட வந்து 1 kg 2 kg தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க இப்போலாம் வந்து ஒரு சாட்டர்டே சண்டேஸு இல்லை வந்து புதன்கிழமை அப்படின்னும் போது ஒரு பெரிய ஃபேமிலி இல்லை வந்து ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னும் போது ஒரு பர்சனே வந்து 5 கிலோ 10 கிலோ கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க 1 கிலோ கிட்டாலும் கொடுப்போம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 5 கிலோ 10 கிலோட வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஈகராகிட்டாங்க ஆனால் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க மட்டும் எப்போவுமே அந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷுக்காகவே நம்ம ஷாப்புக்கு வருவாங்க ஒரு சொல்லணும் உங்ககிட்ட ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம வந்து ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து டேனிஷ் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எம்எல் அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னீங்க ஸோ அதனால தான் இப்போது நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிரபு வருவார் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஃபிஷ்ஷை பற்றி இன்னும் நீங்கள் ஃபிஷ்ஷை பார்க்கல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரபு வருவார் ஸோ அவர்கிட்ட நம்ம பேசலாம் அவர் வந்து அந்த ஃபிஷ்ஷு தான் வந்து இன்றைக்கி வாங்க போகிறாரு அவருன்னு சொல்கிறேன் பட் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன் நாங்களாம் ஒரே காலேஜ் நாங்கள் நிறைய பேர் தெரியாத விஷயம் நானும் பிரபு எல்லாருமே வந்து சேம் காலேஜ் ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் ஸோ கொஞ்ச நேரத்தில் பிரபு வந்துடுவான் ஸோ ஒரு ஹாய் சொல்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரபு வந்திருக்காரு ஆக்சுவலாக அவனை வந்து அவர் இவர்கிட்ட ஃப்ரெண்டு தான் அவன் நாங்களாம் ஒரே காலேஜாக சொல்லியிருப்பேன் நான் ஸ்டார்டிங்லேயே வந்தது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வாங்குறதாக வந்திருக்கான் ஏன்னா லாஸ்ட் வீக்கு நான் சொன்னல மச்சான் அவங்க நான் லாஸ்ட்டு அன்றைக்கி வாங்குறப்பே சொன்னான் அந்த ஃபிஷ் ட்ரை பண்ணிப்பார் ஒரு வாட்டி அப்படின்னு அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தாரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஓகே அவர் இங்கே தான் இருக்கார் போல் அவர் சொன்னார் ப்ரோ நீ அன்றைக்கே அந்த செருப்பு மீன் வாங்குவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு ஸோ அப்படிலாம் நாங்கள் அந்த பேரை மாற்றிட்டோம் மச்சான் நாங்கள் இப்போ செருப்பு மீன் சொல்கிறதே இல்லை சிறப்பு மீன் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆமாம் சொல்ல போய் பார்க்கலாம் வாங்க ஃபிஷ்ஷு ஓப்பன் பண்ணலாம் என்னண்ணா வச்சுருக்கேன்
திருக்கடை திருக்கடை ஒரு வாட்டி ட்ரை பண்ணு மச்சான். பெரிய சைஸ் காட்டு. இது வந்து சின்னதுடா. இது இது சின்னது. இது சின்ன திருக்கடை. நான் பார்க்க சின்னது கூட சின்னதான். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியல, பட் அதை விட இது செம்மையா இருக்கும். டேஸ்ட் இருக்கா போல பா. அதை விட இது செம்மையா இருக்கும். ஏன் பெருசு எவ்வளோ பெருசாக இருக்கும் அதுக்கேற்ற டேஸ்ட்டாக இல்லை? அப்படி இல்லை, இப்போ வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து பெருசு வாங்க மாட்டாங்க. ஓகே ஓகே, சின்னது தான் வாங்குவாங்க. இது வந்து நான் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும். ஒன்றரை கிலோ வரும் மேடம். ஒன்றரை கிலோ வருமா இது? ஆ, இது ஒன்றரை கிலோ வரும். இந்த இது பா, அது சரியான சைஸாக இருக்குது. இல்லை இது வந்து சம்மந்து இருக்கு. ஒரு ஒரு டைப் இருக்கும் அது. ஆமாம், இது வந்து இங்கே இங்கே இங்கே. இது வந்து சப்பத்து இருக்கு. ஆமா, அது மூக்குள்ளதான் கை விட்டு பிடிக்கணும். ஆமா, மூக்குள்ளதான் பிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் பிரெக்னன்ட் லேடிஸ்க்காக மட்டும்தான். நம்ம ஜிம்முக்கெல்லாம் போகிறோம்ல, நம்மளுக்கு நீ பெயின், ஜாயின் பெயின், நெக் பெயின்லாம் இருக்கவங்க மோஸ்ட்டாக சாப்பிடணும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷு இதான் நம்ம ஃபிஷ்ஷு லெதர் ஜாக்கெட்டு. எவ்வளோ வரும் இது? இது ஒரு மீன் வந்து ஒரு கிலோ வரும். இது ஒரு மீன் ஒரு கிலோ? ஆ, ஒரு கிலோ வரும். மோஸ்ட்டாக வந்து சின்னதாக வந்ததுன்னா 800 grams. மோஸ்ட்டாக வந்து இந்த இது ஃபுல்லாக போயிடும். ஆமாம், இது போயிடும், இந்த வாய் போயிடும். சரியா, இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ளஷ்ஷு தான். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஃப்ளஷ்ஷு தான். இது மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதான்டா, இப்போ இதில் எவ்வளோ பீஸ் போட முடியும்னு கேட்குறேன். இதில் வந்து ஒரு 10 piece போடலாம். பத்து பீஸ் போடலாங்களா? 8-10 piece போடலாம். நீ சொல்கிறது தான், எத்தனை பீஸ் நீ சொல்கிறீ, அத்தனை பீஸ் வருமா இல்லையான்றது தான் பார்க்கணும். வரடா வரடா, வவ்வால விட டேஸ்ட்டாக இருக்கும். இது கரெக்டாக ஒரு கிலோ அதே போட்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வரும். 20 gram கம்மியாக இருக்கு, அவ்வளோ தான். இது எடுத்துக்கோ. இது சம்பளம் இது மீன் எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்கிற மச்சான். அதுவும் இந்த மீனியுமா? ஆமாம், இதுதான் மீன் மச்சான். இந்த மீன் எப்படி பார்த்து வாங்கணும்னு முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கும் நீ சொல்லிவிடு, நானே சொல்லிடுறேன். ஸோ இந்த மீன் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் ஆல்ரெடி லாஸ்ட் விட சொல்லியிருப்பேன், பட் கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வயிறு கொலகோலம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து குடல். இதெல்லாம் பட் வந்து இதே மாதிரி வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் தொட்டு பாரு, இங்கே எப்படி இருக்கு, இங்கே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் மீன். அதே மாதிரி இங்கேருந்து நான் வாங்கக்கூடாது. மாஸ்டர் மாஸ்டர் அவர்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவர்தான் விஜய் சார். போடணும் ஸ்லைஸ் தானே? அப்படிதான் சுகாய். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரபு வந்தான். லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரியே வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு போயிருக்கான். லாஸ்ட் வீக்கே நான் சொன்னேன், சாப்பிட்டு பாருறா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது கூட பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம், அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார். அவன் வந்து வாங்கிட்டு போனது பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் வாங்கியிருப்பான். பட் இந்த டைமில் வந்து நான் அப்போவே சொன்னேன், இதை ட்ரை பண்ணுறா, ஒன்ஸ் ட்ரை பண்ணனா செம்மையாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனை கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் சொன்னேன்னா. இல்லை நான் சொல்கிறேன், சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வருவான்றியா? அவன் கண்டிப்பாக சாப்பிடுவான். வெறித்தனமான ஒரு ஃபுட்டியில் ஸோ கண்டிப்பாக சாப்பிடுவான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் போகிற ஃபிஷ் இது. ஸோ இது வந்து ஒரு 1-2 years பிஃபோர்லாம் வந்து யாருமே வந்து லோக்கலில் வந்து சேல்ஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ நாங்களே சேல்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம எல்லாருமே டேஸ்ட் பண்ணிட்டோம். டேஸ்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிடிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்சது வந்து கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் வந்து நான் அந்த ஃபிஷ்ஷை ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் அகைன் அண்ட் அகைன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் விடவே மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அஞ்சலி மசாலா போட்டு வேறு லெவல் பண்ணிருந்தான். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லதால அஞ்சலி மசாலா இருந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேர் வேறு லெவலில் சாப்பிடுவோம். அது இறங்கினே இருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக. ஒரு ஒரு கிலோ மீனோ 2 kg மீனோ அந்த மசாலாக்கும் அதுக்கும் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக ஆயில் போட்டு சாப்பிட மாட்டேன். நான் வந்து அப்படியே அந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து கோகனட் ஆயில் போட்டு தான் சாப்பிடுவேன் லைட்டாக நான். ஏன்னா மீன் சாப்பிட்றோம் போது நம்மளுக்கு அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் அப்படி சாப்பிடுவோம். அப்போமே இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஃபிஷ்ஷுனாலே வந்து உடம்புக்கு நல்லது தான். முக்கியமாக எல்லா ஃபிஷ்லேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ்ஷை மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க, நல்ல ஃபிஷ்ஷாக சாப்பிடுங்க. சப்போஸ் என்கிட்ட ஏதாவது மீன் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம், ப்ரோ மீன் ஒரு மாதிரி இருக்குது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் மாற்றி விடும் கொடுப்பேன் நான். பட் அது எல்லாத்துலேயுமே ஒன்று ஒரு இதுதான், அது ஃபிஷ்ஷு மட்டும் தெரியாமல் நடக்கிறது தான். தெரியாமல் நடக்கிறது தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும். பட் நம்ம இடத்துலையும் நடக்காது, முடிஞ்சளவுக்கு நடக்காது. பட் நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மக்கிட்ட வந்தாலும் மாற்றி குத்துருவோம் கண்டிப்பாக. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம ஷாப்போட லொக்கேஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஷாப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து ஷாப் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6:30 வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:00 டென் தேர்ட்டி வரைக்கும் இருப்பேன். ஈவினிங் 4-6 அப்படி. வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6:30 to 12:00,
ஈவினிங் 4 to 6, மேபி சண்டே வந்து ஈவினிங் லீவாக கூட இருக்கலாம். ஸோ ஓகே, கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மிஸ்டர் ஃபுட்டி பிரபு, என்னோடய ஃப்ரெண்ட், ரொம்ப தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. அதுக்கப்புறம் அவன் ரெகுலராகவே வந்துட்டுருக்கான் இப்போது நம்ம கடைக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஃபிஷ் கட்டிங் பார்த்துருப்பீங்க. அந்த மீன் ஸ்லைஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் வவ்வாலுன்னும் போது வவ்வால் அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்போர்ட் போன ஃபிஷ்ஷை வந்து நம்ம இப்போ இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எக்ஸ்போர்ட் எவ்வளோ வேல்யூ இருந்திருக்கோன்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த மீனை பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் அப்பா பேசின வீடியோ வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேறு லெவல் வீடியோ அது, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வேறு என்ன, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காசிமேடு ஃபிஷர்மேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் அ கிரேட் வீடியோ. பை கைஸ். பை கைஸ்.